ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கு வித் சுந்தரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டேஸ்டியான மசாலா பொரி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய சைஸ் ஆனியனை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளியையும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. வறுத்த கடலைப்பருப்பு அது கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கூடவே இது வந்து கொஞ்சமாக மிக்சர் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படின்னு நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கறி லீவ் சேர்த்துக்கலாங்க. கறி லீவ் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே வாசனை சூப்பராக இருக்கும். இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஜீரம் சேர்த்துக்கலாங்க, இதுவும் கால் டீஸ்பூன் அளவு தான். தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க. இது கூட ஒரு சின்ன கேரட்டை துருவி சேர்த்துக்கிறேங்க. கேரட் சேர்த்துனா ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் புளிப்புக்காக நான் வந்து ஒரு சின்ன லெமனை வந்து நான் ஆஃபாக கட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஜூஸை சேர்த்துக்கலாங்க. இப்போலாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், இதை நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம தள்ளுவண்டி கடைகள்லாம் பொரி வந்து இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க, டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வந்து ஹெல்தி ஸ்நாக்ஸும் இது மாதிரி கண்டிப்பாக நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்குவோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவும் வாசனையாக இருக்குங்க. இப்போ நம்ம அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். நம்ம தள்ளுவண்டி கடைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க, டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஒரு பிளேட் வச்சு நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்பூனை வச்சுக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய ஹெல்த்தியான சூப்பரான டேஸ்டியான மசாலா பொரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாங்க. பாய்.